வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம், எந்த சாஸும் தேவையில்லை. சிக்கன் ஒரு கால் கிலோ நல்ல எலும்பு இல்லாத வாங்கி உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு குக்கரில் 2 அல்லது 3 விசில் விட்டு இறக்கி இதே மாதிரி குட்டி குட்டியாக கறியை அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ பாஸ்தாவை வேக வச்சிடலாம். நான் ஒரு பாக்கெட் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே இந்த பாஸ்தாவை சேருங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுச்சு. அந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளவு நிமிஷம் வேக வைக்கணும்னு, அதை பார்த்து வேக வச்சு எடுத்துங்க. கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டணுன்னா நம்ம சாதாரண தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கழுவிக்கலாம், இல்லை கொஞ்சம் எண்ணெய் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ தாளிக்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு நான் நெய் சேர்த்து ஒரு பெரிய பல்லாரியை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, நீங்கள் இஞ்சி பூண்டை நீங்கள் இதுமாரி பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லைனா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் அவ்வளோதாங்க. அதை சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுருங்க. ஒரு பல்லாரினா 2 தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். 2 தக்காளியை நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் கழித்து திறந்தால் நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வந்திருக்கும். இப்போ வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்றா கலந்து வர்றப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்குறப்போ மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியது தான். இந்த சிக்கன் பாஸ்தாவில் டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த சாஸுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.